ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹேர் கேர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வெந்தயம் அண்ட் பாசிப்பயிரை வச்சு எப்படி ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ரெண்டு பொருட்களுமே வந்து நம்ம ஹேருக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். அதை வச்சு எப்படி ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் பாசிப்பயிர் எடுத்துக்கிறேன். அதே அளவு வெந்தயம் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் ஹேர் லென்த் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த அளவு ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ஒரு டைம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் மறுநாள் தலை குளிக்க போகிறீங்க அப்படின்னா, முதல் நாள் நைட்டே இதை நல்லா ஊற வச்சுருங்க. இல்லை மறந்துட்டீங்க, மறுநாள் காலையில் உன்னை குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி கூட இதை ஊற வச்சுக்கலாம். இதை பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ரெண்டு பேருக்கும் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுக்கும். இந்த ஹேர் பேக் நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு குளிங்க. இல்லை உடம்புக்கு ஒத்துக்காது, கோல்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 10 நிமிஷம் கூட ஊற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கலாம். அதுவும் நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக கூட இதை நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம். இந்த ரெண்டு பொருள்லையுமே வந்து ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின் சி, இதெல்லாமே உங்களோட ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். பாருங்கள், 1 நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சது. மறுநாள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், லைட்டாக முளைவிடக்கூட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி முளைக்கட்டின தானியங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஹேர் க்ரோத் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டில் ஈஸியாகவே கிடைக்கக்கூடிய பொருள்னால நீங்கள் டெய்லியுமே கூட யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்படி நீங்கள் முளைக்கட்டை வச்சு வெயில்லையோ இல்லை நிழல்லையோ காய வச்சு கூட நீங்கள் எடுத்து பவுடராக செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஊற வச்ச தண்ணியை வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த பயிரை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் வடிகட்டி வச்ச தண்ணியவே நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இதில் அரைக்கிறதுக்காக ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா, ரைஸ் வாட்டர், அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்கள் ஊற்றி இதை அரைக்கலாம். ரைஸ் வாட்டரும் உங்கள் ஹேருக்கு ரொம்பவே க்ரௌத் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இது கூடவே 2-3 பல் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த டேண்ட்ரஃப் அரிப்பு இருக்கிறது எல்லாமே ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் தான் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னா உங்கள் கையோடவே ஒட்டி வந்துடும், அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எந்த ஒரு ஹேர் பேக்குமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் ஹேர் ஃபாலோவ தான் செய்யும். 2-3 டைம் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணோடனே முடி கொட்டுது அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இந்த ஹேர் பேக்குமே அப்படி தான், வீக்லி 2x or weekly once யூஸ் பண்ணி பாருங்கள். 3 வாரம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுக்கும். உங்கள் பாடி ஹீட்னால தான் உங்கள் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னாலும் அதையும் ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஹேர் பேக் நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு 100% ரிசல்ட் கொடுத்தது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.